ஒப்பு உனக்கு இலா ஒருவனே, வினையனின் உள்ளத்து ஒளிர்கின்ற ஒளியை மெய்ப்பொருளறியா வெறிலியேற்கு விழுமிய தளித்ததோர் அன்பே, செப்புதற்கரிய செழுஞ்சுடர் மூர்த்தி, செல்வனே பெருமானே, எய்ப்பினில் உனை சிக்கு எனப் பிடித்தேன், எங்கிழந்து அருளுவது இனியேன். அம்மையே, அப்பா, சரணம், சரணம், சரணம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வாரம் பார்த்தது, இந்த வாரம் ஒரு அழகான டைட்டில், அன்பு எனும் பண்பு. அன்புக்கு அடைக்கும் தாழ் கிடையாது. அன்பு வந்து நம்ம எல்லா செல்வத்தையும் வாரி கொடுத்தாலும் மனசுக்குள்ள அன்பு இல்லைன்னா அதனால் நம்மளுக்கு ஒரு பயனும் கிடையாது. அன்பு பொறுமை உள்ளது. அன்பு எப்பயும் நன்மையை தான் செய்யும். அன்பு இருமாப்பு கொள்ளாது, தற்பு கொழ்ச்சி பேசாது, அன்பு தன்னலம் கருதாது. இந்த ஒரே வார்த்தையில் அன்போட எல்லா இலக்கணமும் சாராம்சமும் அடங்கி போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இது குறித்த ஒரு சம்பவத்தோட நாங்கள் துவங்கலான்ட்ருக்கோம். ஒரு பெரிய ஆஃபீஸு, அவங்களுக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் கீழே ஒர்க் பண்ணுறவங்க ஒரு முஸ்லீம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரம்சான் அப்போ இவரோட குடும்பத்தையே, இந்த பெரியவரோட குடும்பத்தையே வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் அவங்க பண்டிகை, தீபாவளி அக்கம் பக்கத்துலேருந்து நிறைய பலகாரங்கள்லாம் வரும். ரம்சான் அவங்க எதிர்பார்க்குற ஒரு பண்டிகை. மாமா வீட்டுக்கு போகணும், மாமா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அங்கே அவங்க வீட்டுக்கு போனால் கூடத்து பெரிய தாம்பாளம், அந்த தாம்பாளம் நிறையா பிரியாணி, அதை சுற்றி எல்லாரும் உக்காந்துக்கிட்டு அதை பிரியமாக சாப்பிட்டு பேசிட்டு சாப்பிடும்போது அது ரொம்ப பிள்ளைகளுக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்க்குற ஒரு விஷயமாக ஆகிப்போச்சு. இப்படி ஒரு நல்ல ஒரு நட்பு அவங்களுக்குள்ள இருக்கிற சமயத்தில் இவங்களுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போச்சு. இந்த கீழே வேலை பண்ணுற இந்த முஸ்லீம் நண்பருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. என்னன்னு கண்டுபிடிக்க முடியாமே அது இருந்தது. மெடிக்கல் லீவெல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. என்னென்னமோ மருந்து, சித்தம், ஆயுர்வேதம் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. அவங்க ரொம்ப வீக்காகிட்டே போனாங்க. ஒரு கட்டத்தில் என்னென்னா இனிமேல் அவங்களுக்கு லாஸ் ஆஃப் பெயில் தான் அவங்க லீவ் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. பெரிய பணக்காரவங்களில் சாதாரணமான குடும்பம், அதனால் இந்த வருமானங்கிறது, மாதத்து வருமானங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ என்ன பண்ணுறதுன்னு இவருக்கும் புரியல, தலைமையில் இருக்கவங்களுக்கு புரியல. அப்போ அவங்க ஒரு யோசனை பண்ணாங்க. இப்போ யார் யோசனை பண்ணாங்க? அந்த பெரியவர், பெரிய ஆஃபீஸர் யோசனை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, அப்பா நீ ஒன்று பண்ணு, நீ எந்த கஷ்டப்பட்டாச்சும் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவோ ஒரு ஆட்டோவோ ஏதோ ஒன்றை வச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்து கையெழுத்து போட்டுருங்க. இந்த கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப வீட்டுக்கு போயிடுங்க. உங்களோட எல்லா வேலையும் நான் பார்த்து நான் முடிச்சுக்கிறேன். இது எவ்வளோ பெரிய அன்பு, ஒரு பிரதிபலன் பார்க்காத ஒரு பெரிய அன்பு. இந்த அன்பு எப்படி வந்ததுன்னா, பிள்ளைகளோட ஒரு ஜபங்களும் இருக்கலாம், மாமாவுக்காக வேண்ட ஜபங்களும் இருக்கலாம், அவங்க வீட்டுக்கு போன நல்ல அனுபவங்களும் இருக்கலாம். அந்த அனுபவத்தோட இது வந்து ஒரு பிரதிபலன் போகாமல் அவங்க நைட்டு ரொம்ப நேரம் இருந்து இந்த வேலைகளை முடிச்சுட்டு தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. இப்போ இதை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் வந்து, அபுதாபியில் ஒருத்தருக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, அவர் அபுதாபியை சுற்றி பார்த்துட்டு இருந்தார். ஒரு அமெரிக்கன், அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, அவர் சுற்றி பார்த்துட்டு இருந்தார். நியூஸ் பேப்பருக்கு எழுதுறவர். அவர் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு நாள் ரொம்ப அவருக்கு தண்ணி தகம் ஜாஸ்தியாக போச்சு. அவர்கிட்ட பாட்டிலில் இருந்த தண்ணி தீர்ந்து போச்சு, தண்ணி தகமாவாங்க. ஸோ அதனால் அங்கே பக்கத்தில் ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்கலான்னு போகிறார். ஏன், கடையெல்லாம் இல்லையா? கடையெல்லாம் கிடையாது. கடையில் போய் வாங்கினோம்ல, தண்ணி போய் வாங்கணும். இவருக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு, சரி போய் ஒரு பாட்டிலில் தண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு அங்கே போகிறார். போய் அந்த கதவை தட்டுறாரு.
ஒரு முஸ்லீம் ஜென்டில்மேன் அவர் வெளியே வராரு. வந்துட்டு என்னன்னு கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு, தண்ணி தீர்ந்து போச்சு அப்படின்னா. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் வெளியில் என்ன பேசுகிறீங்க, வெளியில் வெயிலாக வேறு இருக்குது, உள்ளர வாங்க அப்படின்ட்டு. உள்ளர போனால் அவர் ஒய்ஃபு அவர் ஒரு யங் கப்புள் தான், அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. உள்ளர போனோன்னு அவர் சொல்கிறாரு, நீங்கள் வாங்க உட்காருங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, இருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டு போகலாமே அப்படின்றாரு. இவருக்கு ஆச்சரியம், யாரும் தெரியாது என்னை பற்றி, இவருக்கு தெரியவே தெரியாது, ஆனால் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ சாப்பிட்டு போங்க, ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, இவருக்கு ஒரு ஆச்சரியத்தில் கேட்குறாரு, எப்படி நீங்கள் வந்து எனக்கு என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இருந்தாலும் என்னை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தோணுது? இஸ்லாமிய மதத்தினுடைய அடிப்படையான ஒரு கொள்கையே அதுதான். யார் வந்தாலும் நபி என்ன சொன்னார்னா, வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கு விருந்து வச்சு அவரை உபசரிங்கன்னு சொன்னார், அதை நாங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு. அடிப்படையில் பார்த்தோம்னா இதுதான் நடக்கிறது, இதுதான் அவங்களுடைய உண்மையான அன்பு, அவங்களுடைய மத வழியாக வருது அது. இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் இந்த டைமில் நான் சொல்லணும் உங்களுக்கு. இது வந்து ஜெர்மனியில் நடந்தது. ஜெர்மனியில் இது பெர்லினில் ஒரு பெரிய பார்க் இருக்குது. பார்க்கில் நிறைய மரம் இருக்கும், காளாட்டம் இருக்கும். 1923 ஃப்ரான்ஸ் காஃப்கா அப்படின்னு ஒரு பெரிய ஃபிலாசபர், அவர் வந்து ஃபிலாசபரை விட அவர் வந்து ஒரு நாவலாசிரியர். அவர் என்ன பண்ணுவார், டெய்லி அந்த பக்கமாக வாக்கிங் போவார். அவருக்கு 40 வயசு, 40 வயசான கூட அவர் கல்யாணம் பண்ணிக்கல, அவருடைய தொழிலையே மும்மரமாக இருந்துட்டார் எழுதுறதுலேயே. அவர் அங்கே வாக்கிங் சாயந்தரமாக போவார். ஒரு நாள் போகும்போது ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அங்கே போய் என்னான்னு போய் தேடி பார்த்துட்டு போனால் ஒரு மரத்து பின்னாடி ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை நின்று அழுதுகிட்டு இருக்கு. கேட்குறேன், என்னம்மா ஏமா அழுகிறேன்னு, என்னுடைய பொம்மை காணா போயிடுச்சு, அழகான பொம்மை வச்சுருந்தேன், அது என்னுடைய ஃப்ரெண்டு, அது காணா போயிடுச்சு, அதை ரொம்ப நான் நேசிக்கிறேன், அது காணா போயிடுச்சு அப்படின்னு. சரி வா தேடலான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் போய் தேடுறாங்க. தேடிட்டு பார்க்குறாங்க, எங்கேயும் கிடைக்கல, இருட்டாயிடுச்சு. சரி போகலாம், நம்ம நாளைக்கு வா, நாளைக்கு வந்து நம்ம திருப்பி தேடலாம் அப்படின்னு. சரின்ட்டு வராங்க. அடுத்த நாள் இருந்த பிள்ளையும் வருது, இவரும் வராரு அந்த பார்க்கில். ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. தேட ஆரம்பிக்கணும்னு திறக்கும்போது இவர் சொல்கிறாரு, ஏமா நீ தேடத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவோங்கிட்ட, உன்னுடைய பொம்மை இருக்கு இல்லையா, அது என்னன்னா நேற்று வந்து எனக்கு ஒரு கடைசி போட்டுச்சு, அது உலகம் பூரா சுற்றி பார்க்க போயிருக்கான், அந்த மாதிரி இந்த லெட்டர் படிக்க முடியுமோனால படித்து பாருன்னு கொடுக்குறாரு. அந்த லெட்டரில் வந்து என்னை மன்னிச்சிக்க, உங்கள்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன், நான் உலகத்தை பூரா சுற்றி பார்த்துட்டு நான் வரலான் இருக்கேன் அப்படின்னு. சரி இந்த பொண்ணுக்கு சந்தோஷம், ஓகே உலகத்தை சுற்றி தானே பார்க்க போயிருக்கு, வந்துடும் சீக்கிரம் அப்படின்ட்டு. இது மாதிரி பல நாட்கள் இந்த டெய்லி இவர் வந்து ஒரு லெட்டர் கொண்டாந்து கொடுப்பாரு, நான் இந்த ஊருக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை படி அந்த ஊரில் அழகாக வர்ணிச்சு. ஆமாம். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பிள்ளைக்கு. அப்புறம் கடைசியாக ஒரு நாள் என்ன பண்ணார், ஒரு லெட்டர் வந்துச்சு, நான் நாளைக்கு வந்து திருப்பி பெர்லினுக்கு வர்றேன், வந்து உன் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பொம்மையை கொண்டு வர்றார். அவர் ஆக்சுவலாக இந்த பொம்மையை வாங்குறாரு, பெர்லினில் வாங்கி கொண்டாந்துடுறாரு. அதே மாதிரி பொம்மையை கொண்டாந்து கொடுத்தோன்னு இந்த பொண்ணு சொல்லுது, இது ஏன் பொம்மை இல்லை, இது மாறி போச்சு, இது இல்லையே அப்படின்னு. உடனே அந்த மாதிரி இந்த லெட்டர் இருக்கு பாரு, அதையும் அது போட்ட லெட்டர், அது எழுத்து எதையும் படித்து பாரு. அதை படித்து பார்த்தா அதை சொல்லுது, அந்த உலகம் பூரா சுற்றி பார்த்ததில்ல, ரெண்டு உருவம் கொஞ்சம் மாறி இருக்கும், ஸ்டைலாக இருப்பேன், பல சூழ்நிலைக்கு போயிருக்கேன், சில இடத்துல வந்து உஷ்ணம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, சில இடத்துல வந்து காற்று ஜாஸ்தியாக இருந்துச்சு, எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் மாற்றம் இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த பிள்ளைக்கு சந்தோஷம், ஓகே இது ஏன் பொம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிடுச்சு. ஃப்ரான்ஸ் காப்கா அடுத்த வருஷம் இறந்துடுறார். இந்த சின்ன குழந்தை வந்து 6 வயசு, அப்போ மறந்துடுது அதை பற்றி, அந்த அவரை பற்றியே மறந்துடுது. அந்த பொம்மை மேலே ரொம்ப அதுக்கு பிரியம், அது பக்கத்துலேயே வச்சு தூங்கும். வயசாகி பெரிய பிள்ளையானவுடனே எப்பவுமே இந்த பொம்மையை வந்து பக்கத்தில் வச்சுருக்கோம், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கொண்டு போய் மாடத்தில் வச்சு. ஃப்ரான்ஸ் காஃப்காவுடைய புகழ் ஜாஸ்தியானவுடனே இதுக்கு ஒரு ஆசை,
இந்த பொம்மை வாங்கிட்டு வந்தார், எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு போய் பொம்மையை திறந்து எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா அது முதுகில் பின்னாடி வந்து ஒரு ஜிப் இருந்துச்சு. அது திறந்து திறந்து பார்த்தா அது உள்ளார ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்க்குது. ஒரே ரெண்டே ரெண்டு லைன் தான். கிராஸ் காப்க அடியில் கையெழுத்து போட்டுக்கார். அன்பு என்றும் தொலைந்து போகாது. அது ஒரு மறுரூபம் எடுத்து தான் உட்ட வரும். இது நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு. என்ன அழகான ஒரு சம்பவம் அது. அந்த பிள்ளைக்கு சந்தோஷம், வாழ்க்கை பூரா சந்தோஷம் கொடுத்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் வந்து எவ்வளோ முக்கியம்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்று ஒரு ஒரு பொருளையோ ஒருத்தரை அன்பு செய்யும்போது நம்ம அதை வந்து மாறாமல் அப்படியே இருக்கணும், அப்போ தான் அன்பு செய்வோம்னு நினைக்கிறோம். கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எது இழந்தால், நம்ம அன்பு செய்யறதை இழந்தால் கூடும் திருப்பி எப்படி வேற ரூபத்தில் வரும், கட்டாயம் வருது. ஸோ அதனால் இந்த அன்புன்றது வந்து என்றைக்குமே வந்து தொலைஞ்சு போகிறதில்ல, திரும்பி வந்துடும். ஆ, நல்ல ஒரு இதாக சொன்னீங்க. இன்னும் ஒரு சம்பவத்தையும் நான் இந்த சமயத்தில் சொல்லணும். ஒரு பெரியவர் எப்பயும் தாம்பரத்தில் இருக்கவர், அந்த பக்கம் காடு மாதிரி இருக்கும், அந்த பக்கம் தினமும் வாக்கிங் போவாங்க. அன்னைக்கு அதே மாதிரி தான் வாக்கிங் போயிட்டுருக்கும் போது ஒரு பொண்ணு கையில் ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு வேக வேக வேகன்னு போகிறாங்க. கையில் ஒரு குழந்தைய இருந்தது, அப்புறம் இடுப்பில் ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தைய வச்சுட்டு தான், ரெண்டு குழந்தைய வச்சுட்டு அவங்க வேக வேகமாக போகிறாங்க. அவங்க ஒரு வாக்கிங் போகிறதுக்கு வந்த மாதிரியா தோணலை. அவங்க வந்து போகிறத பார்த்துட்டு அவங்க கிட்டு கிட்டு கிட்டுக்குன்னு மலை மேலே ஏறுறாங்க. அங்கே ஒரு மலை இருந்தது, அது மேலே ஏறுறாங்க. இவர் பார்த்துட்டே இருந்தவர், என்ன இது வினோதமாக இருக்குது, சாதாரணமாக வாக்கிங் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அன்றைக்கி யாரும் இல்லை, இந்த பொண்ணு ஏன் இவ்வளோ வேகமாக போகுது அப்படின்னு அதை கொஞ்சம் தொடர்ந்து போனால் அந்த மலையில் கொஞ்சம் உச்சியில் போய் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இந்த குழந்தை எடுப்பில் இருக்க குழந்தைய தூக்கி போடுறதுக்கு போகும்போது அவர் அப்படியே போய் பிடிச்சி நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு, ஏமா என்னம்மா வேலை பண்ணுற, என்ன வேலை பண்ணுற, இந்த பக்கம் வா நீ, முதல்ல இந்த பக்கம் வா நீ அப்படின்னு அவளை கூட்டி கொண்டு வச்சு அங்கேயே ரெண்டு பேரும் உட்காந்து அவள் வாழ்க்கையை சொல்லிவிட்டு அவள் ரொம்ப அழுகுறா. காதல் கல்யாணம் பண்ணது தான், ஆனால் புருஷன் வந்து ஏமாத்திட்டு போயிட்டா. ரெண்டு குழந்தைய இருக்குது, இதுகளுக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அந்த ஆதாரம் எதுவுமே இல்லை எனக்கு, நான் என்ன பண்ணுவேன்ப்பா, தானே எனக்கு வேறு வழி தோணலை, அதனால் வந்துட்டேன் அப்படின்னாரு. இவர் வந்து வாக்கிங் வந்தவர் பெரிய பணக்காரர்லாம் இல்லை, சாதாரணமான ஒரு ஜீவி தான் அவர். அவர், நீ எதாக இருந்தாலும் இருக்கட்டும், நீ வா வெளியே அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஒரு சின்ன இடம் பார்த்து அவங்கள வச்சுட்டு, இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரையும், இவளுக்கு 4 வயசு இருக்கும் இடத்துல இருக்கவளுக்கு, அவளுக்கு வந்து ஒரு 6-7 வயசு இருக்கும், இதுகளை வந்து இந்த பிள்ளைகளை நான் எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும், என்ன கஷ்டப்பட்டாலும் என்னோடய இதில் பட்ஜெட்டில் அடி வாங்கினா கூட இந்த முயற்சியை நான் பண்ணணும் கட்டாயம் அப்படின்னு அவர் பண்ணி அந்த பிள்ளைகளும் நல்ல அருமையா படிச்சு இன்னைக்கு ரெண்டும் பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கு. இது வந்து அவங்க அந்த வாக்கிங் போன மனுஷன் தன்னோட ஒரு பெருமைக்காகவோ தன்னோட இதுக்கு இதுலேருந்து எனக்கு திரும்ப ஒரு பலன் வரும் அப்படிங்கிறதுலையோ அவங்க பண்ணலை. இதை வந்து நான் பண்ணணும், இந்த பிள்ளைக்கு நான் பண்ணணும் அப்படின்னு பண்ணாரு. இது வந்து பெரிய ஒரு அந்த அம்மாவை பொறுத்து மட்டும் அந்த அன்பை இழந்தா கூடும், அவங்க ஹஸ்பண்டை இழந்தா கூடும், இந்த அன்பு எந்த வேற விதமா இவர் இந்த பெரியவர் வழியா வருது இல்லையா, அதான் அன்பு வந்து என்னைக்குமே காண போறது. நிபந்தனையற்ற நிரந்தர அன்பு தான் வாழ்வின் உச்சகட்டம். ஆமா, அதனால எப்பவுமே நம்ம வந்து எதையும் இழந்துட்டோம்னா, அன்பு அன்பு செய்யறதை இழந்துட்டோம்னா, நான் பண்ணினேனே எனக்கு ஒண்ணு இல்லை அப்படி இல்லை, அன்பு செய்யறதை இழந்துட்டோம்னா அது போயிடுச்சு நினைக்கக்கூடாது, எப்பயுமே அந்த அன்பு வந்து நமக்கு திரும்பி வரும். ஸோ அதனால் எந்த ரூபத்தில் வருதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அது கட்டாயம் திரும்பி வரணும். இந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம வந்து இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் இன்னொரு சப்ஜெக்டோட மீட் பண்ணலாம்.